சார், நீங்க தமிழ் பேசுற போலீஸா இருக்கீங்க, தமிழம் கூட உங்களுக்கு தெரியும். முதுகுல அடிக்காதீங்க, நெஞ்சில அடிங்க. இவனுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்திலா, கொழுப்பு உடம்புல இல்ல சார். என் உடம்பு வாக அப்படி, எங்க ஜெனரேஷனுக்கு ஒரு ராயல் லுக் உண்டு. இல்ல மசாஜ் வேற. அது மசாஜ் இல்ல, புசா டூருட் பொம்பளை சக வேற. ஏன்டா ஊருக்கு போல? ஏரப்பில நேரத்துக்கு பயமா இருக்கு சார். ஒண்ணு கொண்டு போய் கட்டிடத்துல அடிக்கிறானுங்க, இல்லங்கனா காட்டு கடத்திடுறானுங்க. ஹே சீக்கிரம் வாடா. ரத்த கண்ணீர் எம்ஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் நடக்க வச்சிட்டானுங்க. காமு சமுவா காலோ பாலக் நகர கமு புன் தக்கான் பருபா. ஒண்ணுமே புரியல, என்னடா சொல்றான் அவன். காமு சமுவா மஸ்தி ஜாத்தகா உக்குமான் சத்து தவுன் பஞ்சரா. அதுவே புரியல, அடுத்து வேற யாரு கமு தவு. என்ன வேலைய விட்டு போறேன்றானே, போட்டுமே. இங்கலாம் இந்தியாக்கு போனா கூட திருந்த போறது இல்ல. அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களை எல்லாம் சவுக்கால் அடிச்சு ஒரு வருஷம் உள்ள தள்ளனா தான் புத்தி வரும். ஓ சரி சரி அண்ணே, அர்ஜென்ட் ப்ளீஸ். ஓகே அதே சனி, நீ தண்டா சனி. பாண்டி பஜார் போலீஸ் ஓபனா வச்சிருக்காங்க. பாண்டி, நீ எப்படா மலேசியாவுக்கு? மாட்டு வண்டில வந்தேன். யாருறாவன், நீ பாட்டுக்கு எப்படியா மலேசியாவுக்கு வந்துட்டியா? அன்னிலேருந்து என்னை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அவன் போய் மலேசியாவில் செட்டில் ஆகிட்டான், நீ எப்படா மலேசியா போகிறேன்னு என்னை கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு காலையில் பல்லு வளர்க்குறதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எப்போ பார் மலேசியா பற்றி தான். மானு கூப்பிட்டா கூட மலேசியா போறியா மலேசியா போறியான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. வேறு வழி இல்லாமல் மாட்டை விற்று மலேசியாவுக்கு வந்துட்டேன். இப்போ கையில் காசு இல்லைடா, சாப்பாட்டுக்கே வழி இல்லைடா, போலீஸ் வேற துரத்துது, தங்கிறது கிடையிலடா. நீ தண்டராஜா காப்பாற்றணும். நானே ஒருத்தர் வீட்டில் தான் தங்கியிருக்கேன், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். உனக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சா அவரே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. ஐயோ அப்படின்னு சொல்லாதரா. ஒன்று பண்ணலாம், நீ பணக்கார ஃப்ரெண்டு, மெட்ராஸ்லேருந்து மலேசியாவை சுற்றி பார்க்க வந்துருக்கேன்னு சொல்லிடலாம். என்னை பார்த்தா ஒரு பணக்கார லுக் இருக்குல்ல? பணக்கார லுக் இல்லை, பரதேசி லுக் இருக்கு. மலேசியாவில் கூட லிஃப்ட் ஒர்க் பண்ணாதா? இதானே உன் ஃப்ளாட்டு? எப்படி கண்டுபிடிச்ச? அங்க பாரு, வெத்தல பாக்கறேன். உன்னை பார்க்க வந்த நம்ம ஊரால் ஏவனோ துப்பி வச்சுட்டு போயிருக்கிறான். வெளிநாட்டில் நம்ம ஊரால் ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறதே, இந்த வெத்தலை பாக்கறையை வச்சுதான். வா, இதோ பாரு பாண்டி, இப்படியே நீ பேசிட்டு இருந்த சீனியர் உன வீட்டை விட்டு வெளில துரத்திடுவார். டேய், என்னடா வந்ததுல இருந்து பயமுறுத்துங்கிற சீனியர் சீனியர்னு? யாரா சீனியரு? இதோ இங்க இருக்காரு. சாதாரணமா நான் யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்ல. சாதாரணமா நானும் யாருகிட்ட கடன் வாங்குறது இல்ல சார். தெரியும், ஒரு அர்ஜென்ட்டுக்காக தான் வாங்குறேன். பாஸ்போர்ட் அடமான வச்சு வாங்குறேன் சார். ஓகே, இதே வேகமும் பணிவும் இந்த பாஸ்போர்ட்டை மீட்டுட்டு போறதுல இருக்கணும். 6ஆம் தேதிக்குள்ளவா 7ஆம் தேதிக்குள்ளவான்னு மத்தவெல்லாம் தேதி குறிப்பிடுவான், நான் அப்படி சொல்ல மாட்டேன். எப்ப வந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி வந்து பணத்தை கொடுத்துட்டு இந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போ. ஏன் சார் 6 மணி? 6 மணிக்கு முன்னாடி வா, அவ்வளவுதான். அட பாவி, நீ இங்க இருக்கற என்னடா போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்க? அது வந்து என்னடா காலிங் பெல்லு? அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கடா. ரெண்டு பேருமா? அப்ப நான் அர்ஜென்ட்டா பாத்துட்டு போடுமே. இதுக்குலடா குளிக்கிறதுக்குடா. டேய் அந்த சைடு இருக்கு பாத்து போ. யா கமிங் கமிங். ஐயோ, கொடுமை கொடுமை, மலேசியாக்கு வந்து அங்க ஒரு கொடுமை, திக்கு திக்கு நாடுது, எப்படி சமாளிக்க போறது தெரியலையே. யார் பண்றது? என் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வந்திருக்கான் சீனியர். ஊர்ல இருந்து உங்களுக்கு எடுத்து தங்க வைப்பேன். டேய் பாண்டி, நான் வந்துட்டேன். டேய் பாண்டி. Good night sir, I am his best friend. ஏ மௌத்த காட்ட மாட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல சார், தல தோட்டிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். ம், சரி இல்ல. அறிவு எங்க இருந்து பிடிச்சீங்க? அவர் ரோட்ல அலைஞ்சிட்டு இருந்தாரு. 6 மணிக்கு மேல தான் மறந்துடுவானே. 6 மணிக்கு மேல ஞாபகம் சக்தி இல்லையா? ஞாபகம் இருக்கு. டிஃபன் பில் 20 வெள்ளி, டியூப் லைட் 40 வெள்ளி, அதுவும் உங்களுக்கு ஜாஸ்தி. எதுக்கு வெல்ல பண்ணு சொன்னீங்க சீனியர்? இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னையில இருந்து எனக்கு 3000 வெள்ளி அதிக சம்பளம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சீனியர் சார், நான் வந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். என்னடா யோசிச்சிட்டு இருக்கற? ஒண்ணு இல்லடா, நேத்து ஒரு பொண்ணை பார்த்தேன், அவனே அவமாவே இருக்கு. இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்டா. டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ விளையாட்டுத்தனமா பேசாத. என்ன இப்ப அவளை மறக்க முடியலையா? மறக்க முடியலன்னா ஃபாலோ பண்ணி பிடிச்சிட வேண்டியதானே. நீ ஏன்டா கவலைப்படுற? பிடிச்சிடலாம்டா, ஆனா சீனியர் தெரிஞ்சிருமோ தான் பயமா இருக்கு. அவருக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காதே. அதுக்காக நீ அவரை மாதிரி கல்யாணம் பண்ணாம காலந்தில் புரியா? அந்த ஆள் தான் கல்யாணம் ஆகாத கண்ணு, வீணா போன அண்ணன். அப்படி சொல்லாதரா, அவரை நம்பிதான் அவர் குடும்பம் இருக்கு. ஓ, மத்தவங்களுக்கு இல்லையா? இருக்கு, இப்பதான் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு.
தம்பியும் இப்பதான் படிப்பை முடிச்சான், எல்லாரும் செட்டில் ஆகட்டும்னு அவர் வெயிட் பண்றாரா? ஒன்னு சொல்ற கவனமா கேட்டுக்கடா, அவருக்கு பயந்து மட்டும் நீ காதலிக்காம இருந்துடாத. டேய் நீ தைரியமா இரு, அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா உன் பிரச்சனை சரியா போயிடுது. டேய் சும்மா வளராத, இப்போ வளர்ற மாதிரி தான்டா இருக்கான். சீனியருக்கு கல்யாண ஆசை கிளப்பி விட்டோம்னா அதுக்கப்புறம் உன் லைனில் கிராஸ் பண்ண மாட்டார், கண்டுக்க மாட்டார். வா, ஒருத்தனுக்கு கல்யாண ஆசை வந்துச்சுன்னா ரோட்டில் வர்ற காரே தெரியாது, உன் காதலா தெரிய போகுது. வாடா. அட வாடாங்கிறேன், முத வேலையா சீனியருக்கு கல்யாண ஆசையை வர வைக்கிறேன். எப்படி வர வைப்ப? பிரிட்ஜ் திறந்தா பிரியங்கா சோப்ரா, பீரோ திறந்தா லாரா தத்தா, டூ செல்ஃபில் சுஷ்மிதா சென், அங்கங்கே ஐஸ்வர்யா போட்டோ. இப்படி அழகான பொண்ணுங்க போட்டோ பார்த்தா கல்யாண ஆசை தானா வந்துடும். கூடவே அந்த மறதி மன்னன் காக்கா கண்ணனையும் கோத்துக்குவோம். இல்ல இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்கெட்ச் வரையறீங்களே எப்படின்னு கேட்டாங்க. பார்த்தா தெரியலையா, பென்சில் வச்சுதான். பென்சில் வச்சுதானாப்பா? கொரியர் உங்கள்தான் வந்திருக்கு. பெரியவரை வெயிட் பண்ண வைக்கலாம், கொரியரை வெயிட் பண்ண வைக்க கூடாது. தயவுபடி அது என்னன்னு பாத்துருங்களேன். சீனி, கொரியர் சீனி. இது தண்ணி குடிச்சு வந்துடுறேன். பி சந்தோஷ், ஜலானம் பாங்க், கோலலம். நம்ம விட்ட அம்பு பாயுது பாத்தியா? பாய் என்ன சொன்ன? பார் நான் பாண்டி, இவன் சக்தி. ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, நான் யாரு? ஐயோ, நம்ம சீனியர் கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணோமே, அதான் ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கு. அது யாரு சீனியர்? டேய் நம்ம சந்தோஷ்டா. ஓ, இப்ப சந்தோஷ் தான் சீனியரா? அதெல்லாம் விடுக்கடா. உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது எனக்கு தான் தெரியும். என்ன அடிக்கிட்டு இருக்கீங்க? புரியும், ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். நடக்கட்டும், நடக்கட்டும். என்னடா சிரிக்கிற, மறந்து போய் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டியா? என்னாச்சு உனக்கு? மறக்க மாட்டேன். மறந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தாண்டா எழுதி வச்சிருக்கேன். என்ன எழுதி வச்சிருக்கிற? யகோசிக்கா லே லப்போ திரி யமோ திரி அனைக்கு மக்க கா. மலாய் மொழியில தப்பு தப்பா எழுதியிருக்கேன். தமிழ் லிப்கார்டு அனுப்பிச்சு சீனியருக்கு லவ் உண்டாக்குறதுக்கு ஐடியா பண்ணமே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற, ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? மாமா இது. ஆமா டேய்,
நாம அனுப்பிச்ச லிப்கார்டை ஒட்டி வச்சு பார்த்த நம்ம சீனியர் எங்க ஆபீஸ் எலிசா தான் அனுப்பிச்சிருக்கான்னு நினைச்சு அவ கூட சிங்க் ஆயிட்டா. அப்ப அவ அவளும் சிங்க் ஆயிட்டா. எலிசாவும் சிங்க் ஆயிட்டாளா? கிருஷ்ணா தானே இருந்தா? எப்ப மதம் மாறினா? இது மத சம்பந்தப்பட்ட சிங்க் இல்லடா, மனசு சம்பந்தப்பட்ட சிங்க். இப்ப சீனியர் அவர் பெட்ரூம்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏண்டா முத்து முத்து முத்து, என் ஞாபகசக்தி பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நீ முத்துன்னு கூப்பிட்டது இல்லையே, உன் ஞாபகசக்தி அபாரம் தெரிஞ்சு போச்சு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பட் என் பேர் முத்து இல்ல. டேய், நீதான் இன்னைக்கு பார்ல ஊருக்காவ நக்கி சாராயம் குடிச்சவன். நானே தானே, அதே ஆள் தான், அதே மதுரை தான். எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சுல? உன்னுடைய பகல் ஞாபக சக்தி ஏரியால பிளாக் பண்ணி லாக் பண்ணிடு. ஓகே பண்ணிட்டேன். டேய், எதுக்காக அர்ஜென்டா ஓடிட்டு? இதுக்கு தான். எதுக்குடா சொம்பு? ஜமக்கால கிடைச்சிருச்சு, லாண்டர் லைட் கிடைச்சிருச்சு, ஆலமரமும் கிடைச்சிருச்சு, இது ஒண்ணு தான் பாக்கி, இப்ப இதுவும் கிடைச்சிருச்சு. என்னடா மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்க? பஞ்சாயத்து பண்ணதா? மலேசியாவுல பஞ்சாயத்தா? ஆமா. அட பாவீங்களா, ஊர்ல தான் ஒரு ஆலமரம் கிடைச்சா ஊர்ல உருப்படாத அஞ்சு பேர் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி உயிர் எடுப்பானுங்க. இங்கேயே ஆரம்பிச்சிங்களா? என்னடா பஞ்சாயத்து? அதான் மலேசியா பஞ்சாயத்து. கந்து வட்டி கொடுத்ததுல ஒரு சின்ன பிரச்சனை. ஐயோ, கந்து வட்டி சிஸ்டத்தை இங்கேயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்களா? எங்கடா வெயில் காலம் மழை காலம் எல்லாத்துக்கும் எரிச்சல் வர்ற மாதிரி ஒரு சட்டையை போட்டுருப்பீங்களே, இங்க காணும். வசூல் பண்ணும்போது அதை போட்டுக்குவோம். டேய், பஞ்சாயத்து பண்றது யாரு? நம்ம மாயி அண்ணன் தான். மலேசியாவில மாயியா? அதான் மலேசியா மாயி. யார் இந்த சேர்லாம் காலியா இருந்தா கூட தரையில உட்கார்ந்து பேசுவாரு அவரா? மலேசியாக்கு வந்ததுல இருந்து அவர் தரையில உட்காரதே இல்ல. என்னடா சொல்றீங்க? மேடையில உட்கார்றாரு. இப்ப மலாய் மொழியில கத்திட்டு போறாங்களா? என்னடா கத்துறாங்க? நாட்டாம தீர்ப்பா மாத்து. டேய், இந்தியாவில இவனுங்க தொல்லை தாங்க முடியலன்னா மலேசியாக்கு வந்தோம், இங்கேயும் வந்து இது ஆரம்பிச்சிட்டானுங்களே, இவனுங்க உருப்பிடுவானுங்க. என்னடா டோட்டல் கிட்ட போய் சேஞ்ச் ஆகி வந்திருக்க? படிப்படியா முன்னேறி இன்னைக்குதான் பாஸ்போர்ட் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். நீ ஏன் பயப்படுற முத்து? முத்து இல்ல பாண்டி. சரி பாண்டி, உங்களுக்கு அப்புறம் அட்மிஷன் பெர்மிஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன வந்து பாருங்க, மேல இடத்துல சொல்லி உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். இந்தியாவோட மானத்தை காப்பாத்திட்டேன். என்னடா பண்ண? தேவைப்படும் உப்பு கம்மியா இருக்கு. தின்றதே ஓசி, இதுல சிக்கன்ல என்ன உப்பு கம்மியா இருக்கு? எவனாவது பாத்துற போறான். டேய் விடுறா, இப்பதான் அவனுக்கு பாதி கண்ணை திறந்துருக்கானுங்க, மீதி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்றேன். போன் அடிக்குது. ஹலோ, நான் போய் ஒரு பரோட்டா எடுத்துட்டு வந்துடுறேன். ஷூர். யா டேய், எம்டியோட கெஸ்ட்டுக்கு சுலுக்கு எடுக்கணுமா? நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், நீ ஏன்டா சுலுக்கு எடுக்க போற? அதை ஏன்டா நீ கேட்குற? இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன தெரியும் கேட்டான். நான் இந்தியன் படம் பார்த்த வேகத்தில் வர்மகலை தெரியும்னு சொல்லிட்டேன். அதான் இந்த எம்டி போறவனுக்குலாம் என்ன சுல்கெடுக்க சொல்லிட்டு இருக்கான். நான் போய் சுல்க எடுத்து வந்துடுறேன். என்ன பண்ண போற? இங்க இருந்து என்ன சிக்கன் ஃப்ரை பண்ணிடுவானுங்க? டேய், உன்னை சிக்கன் ஃப்ரை பண்ண மாட்டாங்க, பண்ண போர்க் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. இது பண்ணியா? டேய், பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும், சுல்க எடுத்தா டிப்ஸ்ல எனக்கு 50%. நாங்க ரூம் மாறி வந்துட்டோம். நீ வெளியே போறியா இல்லையா? ஓ போடா டேய். மேடம், எந்த இடத்துல சொன்னீங்க அந்த ஃப்ராட முதல்ல போ சொல்லு. அவன் போயிட்டானே பாத்ரூம்ல இருக்கான், போ சொல்லு.
டேய் ஓ சாரி, பாத்ரூம் அது பக்கத்து ரூம் நினைச்சேன். எந்த இடத்துல எப்ப நுழையறானே தெரிய மாட்டேங்குது. டேய் பாத்து ஓட்டுறா, வண்டி அடுத்தவங்களுது டேமேஜ் பண்ணி தொலைச்சிடாத. டேய் அதெல்லாம் ஒன்றாவது, பயப்படாதரா. தண்ணி பாட்டில் பத்திரம். ஆ அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. எந்த நேரத்தில் வாயை திறந்தாலும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நோ காம்ப்ரமைஸ் சார், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. 1 மினிட் ப்ளீஸ். எங்க போறீங்க நீ? டேய் புட்ரா சார், முதல்ல நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க சார். ஒரு பெக் அடிங்க சார். சீக்கிரமா ஒண்ணே சார், ப்ளீஸ் சார் அடிங்க சார். யார் யாரோ எது எதுலயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவறாங்க. நாம இந்த கார் ஆக்சிடென்ட் மூலமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். ப்ளீஸ். அப்படியே நீங்க அதான் நானும் தான். ஐ அம் ஆல்சோ ஹேவிங் பெக். ஊத்ரா ஒன்னும் ஒன்னில்ல, ஒருத்தன் தண்ணியை போட்டு கார் ஓட்டு வந்து என் வண்டி மேல அடிச்சுட்டு பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். ட்ரங்க் அண்ட் டிரைவ், கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுங்களா? பிடிச்சு வச்சிருக்கேன், அந்த ஃபெரல் பேலஸ் ரவுண்ட் ஆன பக்கத்துல தான். சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ. ஏண்டா இன்னைக்கு ரொம்ப குளிருது இல்ல? டேய் டிசம்பர் மாசத்துல குளிராம வேர்க்க வாடா செய்யும். மாமா இந்த குளிருக்கு ரெண்டு பேக் அடிச்சு கார்ட்ஸ் விளையாடினா கிக்கா இருக்காது. ஐயோ ஜூலி வந்தால் வம்பா போயிருமாப்ள. மாமா ஜூலி ஸ்கூல் ஃபங்க்ஷன் முடிச்சு வரவே 11 மணிக்கு மேலே ஆகிடும். அதுக்குள்ளே மேட்ரு முடிச்சா அப்படிங்கிற. சரி டேய் உள்ள பீரோவில் பாட்டில் வச்சு எடுத்துருவா. தேங்க்யூ தேங்க்யூ. எடுத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ எடுத்து குடிச்சாலும் குடிச்சிருவேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். இப்ப குடுறா. தெரிஞ்சு ஜூலி, நீ எப்ப வந்த ஜூலி? நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. இன்னைக்கு ஒரு நாள் இவங்க குடிக்கிறத வச்சு இவங்க கெட்டவங்க மட்டும் முடிவு பண்ணிடாத. இவங்க உடம்பால வேணா கெட்டு போயிருக்கலாம், ஆனா மனசால சுத்தமானவங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ஜூலி, இவங்களை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய் 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 பாவம், பயந்து ஓடி போயிட்டாங்க. கில்ட்டி கான்ஷியஸ்.